ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்ட் டு தமிழா ஸோ ஒரு பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ இன்றைக்கி வந்து டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணே வந்து எப்படி உங்கள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்கலாம் என்னது ஒரு பொண்ணே வந்து நம்மக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் உலகத்தில் வந்து அத் இத்தனை பொண்ணுங்க வந்து அழகாக இருப்பாங்க எதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு பொண்ணை மட்டும் பிடிக்குது ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அதே அளவுக்கு ஒத்து வந்து கிட்டேயும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணே வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணோம் ஸோ நான் ஒத்துன்னு சொன்னதனையும் உங்கள் முகம் அழகை மட்டும் நான் சொல்லலை உங்களுடைய பர்சனாலிட்டி ஆட்டிடியூட் கேரக்டரு சென்ஸு ஸோ எல்லாமே இதில் வந்து கலந்து தான் வரும் ஸோ லவ்வில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க பண்ணுற பெரிய தப்பே அளவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது தான் இதை மட்டும் அந்த பையன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணனு வச்சிங்களே எந்த பொண்ணையும் ஈஸியாக தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னு வச்சிங்களே அது வந்து அவங்கள வந்து டக்குனு டேன் ஆஃப் தான் பண்ணும் அதுவே வந்து உங்களுக்கு பிடிக்காம போயிடும் ஏன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இல்லைனா எங்கேயாச்சும் நின்று சைட் அடிப்பீங்க இங்கே வந்து இப்படி பண்ணும்போது அவங்க வந்து என்ன நினப்பாங்க அப்படின்னா அங்கே போனாலும் பின்னாடியே வரம்பார் அப்படின்ட்டு இருட்டட் தான் ஆவாங்க ஏதாச்சும் ஒரு ரேர் கேஸில் இவன் என்ன நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் எங்கே போனாலும் பின்னாடியே வரான் அப்படின்ட்டு பாவம் அப்படின்ட்டு நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எங்கேயாச்சும் ஒரு ரேர் கேஸில் தான் நடக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரில் தான் நடக்கும் ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி லவ் பண்ண வைக்கிறத விட அவங்க அட்ராக்டை வச்சு லவ் பண்ண வச்சிடலாம் அது ரொம்ப 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 ஈஸி தான் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணு மேலே காட்டுறீங்க பார்த்தீங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் மேலே காட்டுங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிடலாம் புரியலையா சரி ஓகே நல்லா க்ளியராக சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு பேஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றுங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம் ஸோ நான் சொல்கிறது இப்போ வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பொண்ட்டை வந்து பேசுகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பேசுவீங்க ஹாய் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன பண்ணுற இன்றைக்கி டே எப்படி போச்சு இன்னும் தூங்கலையா ஸோ இந்த மெசேஜை தான் அப்படியே என்னமோ டைம் டேபிள் போட்டு வச்ச மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நல்லா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இப்போ நல்லா சூப்பராக அட்ராக்டிவாக நல்லா ஸ்டைலிஷாக நல்லா ஃபிசிக்கலோட நல்லா செம்மையாக இருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு இருபது பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க ஸோ என்ன மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆறு கொஷினை தான் அப்படியே திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஹாய் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன பண்ணுற அன்னைக்கு டே எப்படி போச்சு இப்படியே அந்த பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கிருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க நீங்கள் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிருவீங்க என்னடா அவளுக்கு கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டு வெறுப்பு ஏற்றுகிறாள் அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி அப்படியே இரிட்டேட் ஆகிரும் ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பொண்ணு மேலுமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படியே வெறுப்பாயிரும் இதே தான் அந்த பொண்ணும் இருக்கும் ஸோ நீங்களும் மற்ற பசங்க மாதிரி இதே கேள்வியை கேட்டுக்கிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் மேலேயும் சுத்தராக இன்ட்ரெஸ்ட்டே வராது வெறுப்பு தான் வரும் அதுவும் அழகான பொண்ணு அப்படின்னு இருக்கும்போது இருபது பசங்க டெய்லி நாற்பது ஐம்பது பசங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இப்படி எல்லாம் மாட்டா மெசேஜ் வரும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாவிலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஒரு ஃபேக் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஜென்ரலாக இருக்கிற ஒரு பேஜில் ஒரு மீமில் மட்டும் போயிட்டு ஒரு கமெண்ட்மெண்ட் வந்துடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை ரெக்வஸ்ட் வருது எவ்வளோ மெசேஜ் வருது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு அழகான பொண்ணை எப்படி ஈஸியாக எம்பரஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிறது அந்த இருபது முப்பது அந்த மொக்க பசங்க தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இருபது முப்பது பசங்களுமே ரொம்ப போரிங்காக அந்த அஞ்சு மெசேஜ் தான் பேசுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பேசுதுன்னு சுத்தராக தெரியாது ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும் ஏன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அவங்க மேலே வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃபை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே போதும் உங்கள் மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அந்த அட்டென்ஷன் மூலமாகவே நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அவங்க மேலே அதிக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட்டுட்டு உங்கள் ஃபேஷனில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றுங்க அது எதாக வேணா இருக்கலாம் உங்கள் ஃபேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் டான்ஸு ஸோ அது எதாக வேணா இருக்கலாம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் ஐடியோ வந்து நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்காதீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சியூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்